டேய் மகனே, உன் தங்கச்சி அமெரிக்காலேருந்து இங்கே ஊருக்கு வராடா அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்தில் பீதி ஆயிடுச்சு மக்களே. ஐயோ ஐயோ ஐயோ, பேக்கெட்டு பேக்கெட்டு, துணியை போடு துணியை போடு, ஏதோ ஒரு வீட்டு விட்டு கிளம்புனா போதும் அப்படின்னு ஆச்சு மக்களே. யாருன்னா உன் தங்கச்சிக்கு இவ்வளோ பயந்து வர்ற அப்படின்னு கேட்பீங்க. என் தங்கச்சி பேர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சுக்கி மக்களே. அவள் ஒரு பொம்மை பைத்தியம். அவள் வந்து பார்த்தீங்கன்னா பொம்மை, ஏ வாங்கி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அம்மா மண்டையில் ஒட்டி விட்டு அந்த டூபா குரு மண்டையன் அப்படின்ட்டு எங்கள் அம்மாட்ட அடி வாங்கி வச்சுருவோம் மக்களே. நல்லா அதனாலே பார்த்தீங்கன்னா என் காசு சேமித்த காசு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா என் தங்கச்சி சுக்கிக்கே எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருவேன். ஜே பிளி ஜேசிபி பொம்மை பரவ பொம்மை, அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கிற பூனையை கூட விட மாட்டேன், அதையும் ஒரு பொம்மையை நினச்சி விளையாடுவோம் மக்களே. இந்த மாதிரி எப்படியோ இந்த வருஷம் வரத்துக்குள்ளே நம்ம எப்படியோ ஈஸியாக போயிடலாம் அப்படின்னு பார்த்தா மெசேஜ் பண்ணியிருக்கா, எனக்கு பார்பி ஹவுஸ் நீ வாங்கி வைக்கல அவ்வளோதான் நீ அப்படின்ட்டு. சரி ஓகே ரைட்டுன்னு என் தங்கச்சிக்கோசரம் இன்னைக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மினி பார்பி ஹவுஸ் தான் மக்களே வாங்கியிருக்கேன். உங்களுக்கு எத்தனை பேத்துக்கு பார்பி ஹவுஸ் பிடிக்குன்னு சொல்லுங்க. இந்த பார்பி ஹவுஸ் நான் உங்களுக்கே கொடுக்க போகிறேன். அதுக்கு இந்த வீடியோ லைக் ஷேர்லாம் பண்ணிவிட்டு கீழே உங்கள் பேரோட ஹார்ட் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில். இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த பார்பி பொம்மையில் சி பார்பி ஹவுஸ் பொம்மையில் ரெண்டு பார்பி பொம்மை கொடுத்துக்கிறான், அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா சொப்பு சாமான்லாம் கொடுத்துக்கிறான், அப்புறம் எங்கடா அந்த ஹவுஸ் அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி கட்டக்கட்டையாக கொடுத்துக்கிறான் மக்களே. நம்ம தான் செட் பண்ணும் போல அடங்க டேய், எப்படா இது நான் செட் பண்ணுறது. சரி ஓகே ரைட்டு அப்படின்னு இன்னும் ஏதோ ஒன்று ஏதோ உள்ள மிஸ்டியஸ் பாக்ஸ் மாதிரி ஒன்று இருந்துச்சு மக்களே, இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியலையே. சரி ஓகே ரைட்டு அப்படின்ட்டு இருங்க, ஃபஸ்ட் நான் என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு காமிச்சிடுறேன். இதுதான் மக்களே நம்ம அந்த பார்பி ஹவுஸ்குள்ளே இருந்து எடுத்தோம். இப்போ வாங்க இந்த பார்பி எடுத்து பார்க்கலாம். பார்பி டால் ஆஹா க்யூட்டாக இருக்குது மக்களே. சார் இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்க மாட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மிஸ்டியஸ் பாக்ஸ்க்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு பார்த்தா பைப்பு கம்பி கொடுத்துக்கிறான். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா வீடு கட்டணும்ல நம்ம, இனி நம்மளே வீடு கட்டி நம்மளே பார்த்தீங்கன்னா வீடை கட்டிட்டு அப்புறமேட்டு தான் நம்ம தங்கச்சி கொடுக்கணும். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடு கட்ட ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா தங்கச்சிலாம் இந்த வேலைலாம் பண்ண மாட்டா, நம்மளே தான் எல்லாம் பண்ணி கொடுக்கணும். சரி இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேஸ்மெண்ட்டை போட்டாச்சு மக்களே. ஸோ பேஸ்மெண்ட்டில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கம்பி நடணும்ல, அதனால் கம்பியும் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பட்டி சி ஃபிட் பண்ணி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சொச்சக்குன்னு பார்த்தீங்கன்னா மேலே பேஸ்மெண்ட்டையும் போட்டு மேலே ஃப்ளோரும் கட்டியாச்சு. இப்போ நம்ம ஒன்றுன்னா பார்த்தீங்கன்னா அந்த போர்டெல்லாம் அடிக்க வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், செவரு ரெடி. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோரும் ரெடி, அப்புறம் மேல் வீட்டும் பார்த்தீங்கன்னா எப்படி ஒன்று வேலையெல்லாம் முடிச்சுட்டேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மெத்த மாடியில் அந்த இது கம்பிலாம் இருக்குல்ல அதெல்லாம் கட்டி மேலே ரூஃபும் போட்டாச்சு மக்களே. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம பார்பி ஹவுஸ் ரெடி ஆயிடுச்சு, பார்க்க சூப்பராகுதுல. பட் நம்ம பார்பி ஹவுஸ்க்குள்ளே சொப்பு ஜாமான்லாம் வைக்கணும், அதையும் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம தான் செய்யணும் அப்படின்னு போட்டுருக்குது. ஆடவாடே இதை கூட நீங்கள் செஞ்சு எங்கடா இது புட்டுக்கிட்டு உள்ளது. சரி இருங்க ஃபஸ்ட் நம்ம சொப்பு ஜாமானை செஞ்சிடலாம். இப்போ சொப்பு ஜாமான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பீஸ் பீஸாக புட்டு புட்டு கிடக்குது மக்களே, அதெல்லாம் நம்ம சொட்டு சொட்டுன்னு அடிக்க வைக்கணும். வாங்க அடிக்க வச்சாச்சு. இதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கண்ணாடியிலேருந்து சேர்லேருந்து டைனிங் டேபிள்லேருந்து எல்லாத்தையுமே நம்ம செட் பண்ணியாச்சு கஷ்டப்பட்டு. இப்போ வாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்பி ஹவுஸ்க்குள்ளே நுழைஞ்சிடலாம். உங்களுக்கு நான் வந்து இந்த பார்பி ஹவுஸோட ஹோம் டோர் தான் இப்போ காமிக்க போகிறேன், அதுவும் பார்பியோடைய. ஹாய் கைஸ், இவங்க தான் பார்த்தீங்கன்னா அம்முக்குட்டி. அம்முக்குட்டி வீட்டு தான் இன்றைக்கி நம்ம ஹோம் டோர் பார்ப்ப போகிற வச்சு காமிக்க போகிறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா அம்முக்குட்டியோட டைனிங் ஹால். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபயர் கேம்ப் இருக்குது, அப்புறம் இந்த இப்படியே நுழைஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அம்முக்குட்டியோட நாய் இருக்குது, அப்படியே இந்தாண்டு வந்தீங்கன்னா கிச்சன் இருக்குது. அம்முக்குட்டிங்க தான் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் தீனி மூட்டை மாதிரி தின்னுட்டே இருப்பாங்க. சரி ஓகே நம்ம கீழ் வீட்டை பார்த்தாச்சு. மேல் வீட்டில் யார் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அம்முக்குட்டியோட தங்கச்சி ரீத்தா இருக்கிறாங்க. இந்த ரீத்தா என்ன பண்ணுன்னு பார்த்தீங்களா, எப்போ பார்த்தாலும் மேக்கப் செட்டில் மேக்கப் போட்டுக்கிட்டே உட்காந்துருக்கோம், அப்புறம் இல்லைனா இந்த மாதிரி டெரஸ் உட்காந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கோம். ஓகே ரீட்டி இவங்க இவ்வளோதான் ஆனால் அப்படின்னு கேட்பீங்க. இவங்க தான் நம்ம அம்முக்குட்டி அப்புறம் ரீதாவோட அம்மா மக்களே. அப்படி இவங்க தான் என்ன சொன்ன அம்மா. ஓகே சரி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அம்முக்குட்டியும் ரீதா குட்டியும் ரொம்ப வால் பசங்க மக்களே. ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடியே வீட்டையே ஒரு அளவுக்கு நாசம் பண்ணி விட்டாங்க. அம்மாவுக்கு கோவம் வந்துச்சு பாருங்க, ஏ பிள்ளைங்களா இதுக்கு மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது, வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அழகம் தொடப்பு பிஞ்சு போடும் அப்படின்ட்டாங்க. அடுத்தது இந்த நேரத்தில் பார்த்து என் தங்கச்சி சுக்கி வந்து நானும் வீட்டுக்குள்ளே வந்து ஜாயின் ஆகிக்கிறேன் அப்படின்ட்டு வீட்டுக்குள்ளே போகிறேன்னு சொல்லி வீடெல்லாம் நாசம் பண்ணி விட்டாலே.